ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்களோட ராட்ஸ் பேசுகிறேன். இன்னைக்கு பக்தியுடன் ராட்ஸில் நம்மளோட வாழ்க்கையில் நம்ம அனைத்து யோகங்களும் பெறணும் அப்படின்னா நமக்கு ஒரு அந்த மாதிரி பெறக்கூடிய ஒரு அம்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறேன். அதுக்கான ஒரு மந்திரத்தை தான் சொல்ல போகிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா கிருத்திகை மந்திரம். சில பேர் கார்த்திகைன்னு சொல்லுவாங்க, இல்லை கிருத்திகைன்னு சொல்லலாம். ஸோ இந்த கிருத்திகை மந்திரத்தை பற்றி தான் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறோம். நமக்கு வந்து கிடைச்ச ஒரு வாழ்க்கையில் அந்த வாழ்க்கையை நம்ம சிறப்பு பண்ணிக்கிறது நம்மளோட வேலை இல்லையா? என்ன, எப்படி சிறப்பு பண்ணிக்கலாம்? நோய்கள் நம்மளை அணுகாமல் பார்த்துக்கலாம், உடல் ஆரோக்கியமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். நம்ம நினைக்கும் போது நினைத்த வஸ்துக்கள், விரும்புகிற பொருட்கள்லாம் வாங்கி நமக்கு என்ன சந்தோஷத்தை கொடுக்கறதோ அதை பண்ணிக்கலாம். நல்ல செல்வங்கள் நமக்கு நிலைச்சி நிற்கிறதுக்கு நம்ம வந்து பார்த்துக்கணும். ஒரு சிலரை தவிர மீதி பேர்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா என் வாழ்க்கை யோகமாக இல்லை, யோகமாக அமையலை அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆனால் யோகமாக அமையாதவங்களுக்கும் சரி, எனக்கு வந்து சந்தோஷம் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கும் சரி, முருகப்பெருமான் வந்து அவருக்குரிய அந்த கிருத்திகை நட்சத்திரம் அன்னைக்கு ஒரு எல்லாருமே சொல்கிற மாதிரி ஒரு ஈஸியான மந்திரம் ஒன்று நமக்கு கூறியிருக்காரு. நம்ம அதை சொன்னோம் அப்படின்னா நமக்கு ஒரே ஒரு மந்திரம் ஒரே ஒரு தடவை சொல்லிவிட்டு நீங்கள் வெட்டக்கூடாது. எப்படி சொல்லணுன்றதை நான் இப்போ சொல்ல போகிறேன் இந்த வீடியோவில். நீங்கள் பாருங்கள், ஃபஸ்ட்டு மந்திரத்துக்கு போகலாம். ஓம் வன்னி தேஹாய வித்மஹே மகாதபாய தீமஹி தன்னோ கிருத்திகா பிரச்சோதயாத். ரொம்ப சிம்பிளான இது வந்து என்னன்னு சொல்லணும்னா நம்ம காயத்ரின்னு சொல்லுவோம். இந்த காயத்ரி மந்திரத்தை நம்ம சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஸ்லோகத்தை சின்ன காயத்ரி இது, இதை நம்ம சொன்னோன்னா வாழ்க்கையில் நமக்கு நிறைய சேஞ்சஸ் வரும். அதுவும் விடாமல் நீங்கள் டெய்லி சொல்லிட்டு இருந்தால் விசேஷம். எஸ்பெஷலி கிருத்திகை நட்சத்திரம் அன்னைக்கு சொன்னீங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷம். ஓம் வன்னி தேஹாய வித்மஹே மகாதபாய தீமஹி தன்னோ கிருத்திகா பிரச்சோதயாத். இந்த மந்திரத்தை கிருத்திகை நட்சத்திரம் அன்னைக்கு ஒன்று காலம்பரையோ இல்லை சாயந்தரம் காலையிலையோ இல்லை மாலையிலையோ நீங்கள் முருகப்பெருமான் கோவிலுக்கு போய் இல்லை ஆற்றுல முருகப்பெருமானுக்கு விளக்கேற்றி வச்சு முருகனுக்கு எஸ்பெஷலி இப்போ கோவில் பெட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், முருகனுக்கு வந்து ஆர்த்தி காமிப்பாங்கள்ல, தீபாராதனைன்னு சொல்கிற ஆர்த்தி காமிக்கிற சமயத்தில் இந்த மந்திரத்தை 9 times 9 times இல்லை 27 times நீங்கள் வந்து சொல்லி சொல்லி வழிபட்டீங்க அப்படின்னா, அதை தவிர அந்த கோவிலில் வந்து நீங்கள் 9 times 9 times பிரதட்சிணம் பிரதட்சிணன்னா சுற்றி வருது, ஸோ வலம் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்மையிலேயே நிறைய நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு